உங்களுடைய ரசிகர்கள் எல்லார்கிட்டயும் பேசுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு சில கேள்விகள். என்ன மாமா சௌக்கியமா? இவ்வளவு நேரம் பொறுமையா காத்துட்டு இருந்து எங்க கூட இருந்து சர்தார கொண்டாடிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஐ லவ் யூ. உயிர் உங்களுடைய தேவி. தேங்க்யூ சர்தார். எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஃபீல். எல்லா ஆக்டர்ஸோட கெரியர்லயுமே வந்து இந்த நிறைய லுக் போடுற மாதிரி ஒரு படம் மாட்டோம். அப்படி ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்கும் பெரிய பெரிய படங்கள் வந்திருக்கு. அண்ணாக்கெல்லாம் அயன் வந்துச்சு, அயன்ல அவ்வளவு லுக்ஸ் போட்டிருப்பாரு. அவர் அழகா இருப்பாரு, அவருக்கு என்னவா போடலாம், நம்மளாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா மித்ரன் கொண்டு வந்த ஸ்பை த்ரில்லர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நமக்கு ஸ்பை த்ரில்லர் ஜேம்ஸ் பாண்ட் தான் ஞாபகத்துக்கு வரும். ஜேம்ஸ் பாண்ட்னா அந்த சிக்ஸ் பேக், பிக்னி கேர்ள்ஸ் அப்படிலாம் இல்லாம இது நம்ம இந்தியன் ஸ்பை த்ரில்லர். நம்ம ஊர்ல பிறந்து நம்ம ஊர்ல வளர்ந்த ஒருத்தன் ஒரு ஸ்பையா இருந்தா எப்படி இருக்கும், அவன் எப்படி யோசிப்பான், அவன் எப்படி செய்வான், அதை வந்து கிட்டத்தட்ட இந்தியா பக்கத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிக்கும் டிராவல் ஆகி வர மாதிரி ஒரு கதை. மித்திரன் ஏற்கனவே நம்மளை பயமுறுத்திருக்காரு. இரும்பு திரையில ஒரு எஸ்எம்எஸ் வந்தாலே நமக்கு பக் இருந்திருக்கும், எவனாவது காசு அடிச்சிட்டானான்னு பயமா இருக்கும், அப்படி ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இதுல நம்மளை பயமுறுத்துற மாதிரி ஒரு கதை தான். ஆனா அது அவ்வளவு ஸ்டைலிஷா எவ்வளோ ஒரு நம்ம நம்ம படம் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிற மாதிரி ஒரு படமா அவ்வளோ அழகா கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு நான் ஜார்ஜுக்கு, ரூபனுக்கு, திலீப் மாஸ்டர், ஷோபி மாஸ்டர், எல்லா டெக்னிக்கல் டீம் எல்லாருக்குமே நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அது அவ்வளோ ஈஸி இல்லை அந்த படம் எடுக்கிறது. இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுனாலயே பொன்னியின் செல்வனுக்கு அப்புறமா தைரியமா உங்ககிட்ட சர்தாரோட வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த படம் கொடுக்குது. ஏன்னா பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றது எவ்வளவு கஷ்டம், ஆனாலும் சர்தார் அந்த நம்பிக்கை கொடுக்குது. அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான படமா இருக்கு. எனக்கு கெரியர்ல ரொம்ப முக்கியமான படமா நான் பாக்குறேன். தீபாவளிக்கு வர்றது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா கைதி தீபாவளிக்கு வந்துச்சு. ஸோ கைதிக்கு அப்புறமா மறுபடியும் தீபாவளிக்கு வந்து சர்தாரோட வர்றது பெரிய ஹாப்பியா இருக்கு. முக்கியமா உங்களுடைய அன்பு இருக்கு இல்லையா, அதுதான் இன்னும் அன்பு கொடு அன்பு தைரியத்தை கொடுக்குது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. நான் முக்கியமா இந்த ஃபங்க்ஷனு உங்க கூட வந்துதான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். எங்க ஓவர் இடத்த போய் நடத்தக்கூடாது. நம்ம மக்கள் கூட, நம்ம அன்பான மக்கள் கூட இது செலிப்ரேட் பண்ணணும் ஆசைப்பட்டோம். அதுக்கு இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. லக்ஷ்மணனும் நானும் வந்து ஒன்னா அந்த ஸ்கூலுக்கு கைப்பிடிச்சு நடந்து போவாங்களே அந்த மாதிரி பசங்க, உங்களை மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ட்ரீமை உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். லைலா மேம் வந்து மறுபடியும் தமிழுக்கு கூட்டிட்டு வந்தது அந்த பெருமை எங்களையே சேரும். மறுபடியும் நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வந்ததுல ஐம் சோ ஹாப்பி. சந்திரபிரகாஷ் ஜெயின் ரொம்ப நன்றி, உங்க அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி. ராஷி அண்ட் ரஜிஷா, பியூட்டிஃபுல் வொர்க் இன் திஸ் பிலிம். உங்கள்கிட்ட இங்கிலீஷ்ல பேச வேண்டியது இருக்கு. நம்ம அஸ்வின் இருக்காரு. ஐ திங்க் இந்த படம் வந்து ஒரு பெரிய உழைப்பு எல்லாருக்கிட்ட வாங்கிடுச்சு. ஏன்னா நீங்க நிச்சயமா கம்பேர் பண்ணுவீங்க, எல்லா ஸ்பை பிலிமையும் கொண்டு வந்து கம்பேர் பண்ணுவீங்கன்ற பயத்தோடய அந்த படம் ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். அண்ட் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ.